பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 அசீம் வெற்றி பெற்றுள்ளார். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிக்பாஸ் கோப்பையை பெற்றுக்கொண்ட அவர், பிக்பாஸ் சீசன் 6 இந்த மேடையும் கோப்பையும் இறுதியாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கைக்கான தொடக்கம் இந்த மேடையிலிருந்து தொடங்குகிறது என்று தெரிவித்தார். 2வது இடம் விக்ரமனுக்கு கிடைத்தது. ஷிவின் 3 இடத்தை பெற்றார். 2 இடம் பிடித்த விக்ரமன், காலம் முழுவதும் போராடும் குணம் கொண்டவன் நான், எனது போராட்டம் தொடரும், மக்களுக்கான பயணம் தொடரும், அறம் வெல்லும் என்று பேசினார். விக்ரமனின் பேச்சை தொடர்ந்து இதை நானும் வழிமொழிகிறேன், அறமே வெல்லும் என்றார் கமல்ஹாசன். சரி, இறுதிப் போட்டி நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய சக போட்டியாளர்களின் கலை நிகழ்ச்சிகள் பல இந்த நிகழ்வில் நடைபெற்றன. மேலும் இறுதிப் போட்டியாளர்கள் விக்ரமன், ஷிவின், அசீம் ஆகியோருக்கு பிக்பாஸ் இல்லத்திற்குள்ளேயும் சில கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிக்பாஸ் கோப்பையை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமல்ஹாசன் பார்வையாளர்களுக்கு காண்பித்தார். நிகழ்ச்சியின் இறுதி வாரத்தில் பணப்பெட்டியுடன் வெளியேறிய கதிரவன், அமுதவாணன் மற்றும் நிகழ்ச்சியில் 4வது இடம் பிடித்த மைனா நந்தினி ஆகியோர் கமல்ஹாசன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். மேலும் சக போட்டியாளர்கள் பிக்பாஸ் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். சக போட்டியாளர்களுக்கு கமல்ஹாசன் பல்வேறு பட்டங்களையும் வழங்கினார். பின்னர் பிக்பாஸ் இல்லத்திற்குள்ளே சென்ற கமல்ஹாசன் இறுதிப் போட்டியாளர்கள் மூவரிடமும் உரையாடினார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு பின் 3 போட்டியாளர்களும் பலத்த வரவேற்புக்கு மத்தியில் மேடைக்கு வந்தனர். 3 போட்டியாளர்களும் மேடையில் ஏற ஷிவின் 2வது ரன்னரப்பாக வந்துள்ளார் என கமல்ஹாசன் தெரிவித்தார். இதையடுத்து 3வது இடம் பிடித்த ஷிவின் இறுதிப் போட்டியிலிருந்து வெளியேறினார். பின்னர் கமல்ஹாசன் பிக்பாஸ் வெற்றியாளர் யார் என்பதை அறிவித்தார். விக்ரமன், அசீம் இருவரின் கைகளையும் பிடித்திருந்த கமல்ஹாசன் அசீமின் கைகளை உயர்த்தி அவர் வெற்றியாளர் என்பதை உணர்த்தினார். வெற்றியாளரான அசீமுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் சுமார் 15 லட்சம் மதிப்பிலான காரும் பரிசாக வழங்கப்பட்டது. பிக்பாஸ் கோப்பையும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த சீசனின் முதல் மற்றும் 2 இடத்தை முறையே அசீம் மற்றும் விக்ரமன் பெற்றிருந்தாலும் இதில் கவனிக்கத்தக்க போட்டியாளராக இருந்தவர் ஷிவின். சிங்கப்பூரை சேர்ந்த திருநங்கை மாடலான ஷிவன் சக போட்டியாளர்களின் பாராட்டுக்களை தொடர்ச்சியாக பெற்று வந்துள்ளார். தான் சொல்ல வரும் கருத்துக்களை நேர்த்தியாக ஷிவின் கூறுகிறார் என்பது மற்ற போட்டியாளர்களின் கருத்தாக இருந்தது. இதற்கிடையில் அசீமை வெற்றியாளராக அறிவித்தது குறித்தும் சமூக ஊடகங்களில் மாறுபட்ட கருத்துக்களை பார்க்க முடிந்தது. இந்த சீசனில் மற்ற போட்டியாளர்களை வரம்பு மீறி கோபத்தில் பேசுவதற்காகவே பொதுவாக அறியப்பட்டிருந்தார் அசீம். வார வாரம் கமல்ஹாசனிடமிருந்து பல அறிவுரைகளையும் அவர் பெற்றார். இந்நிலையில்தான் அசீம் இறுதிப் போட்டியை வென்றால் அது தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்று சிலர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர்.